சில சமயத்துல திரும்ப சில சமயத்துல மேல ஒரு பட்டன் இருக்கும் அதை அமைச்சு விட்டு திரும்ப தூங்கிறதும் உண்டு. இன்னைக்கு அந்த அலாரம் கைபேசியே கிடையாது, அந்த வேலையும் நம்ம செல்போன் பார்த்துக்குது. அதுக்கப்புறம் ரேடியாங்கிறது ஊர்ல கிராமங்கள்ல ரெண்டு ஒரு வீடுகள்ல தான் இருக்கும், மற்ற வீடுகள்ல பெரும்பாலும் ரேடியாவே இருக்காது. அப்ப நான் சொல்றது 50 வருஷம் குறைச்சல் 50 வருஷம் இருக்கும். சாயங்கால நேரத்துல வயல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரேடியா இருக்க வீட்டுல ஒரு 5 பேர் 10 பேர் உட்கார்ந்து செய்தி கேட்பாங்க. ஒரு 7 மணி 7:30 மணி 7 to 7:30 ஒரு செய்தி வரும், ஆகாசவாணியின் செய்திகள் சொல்லிட்டு. டெல்லியில இருந்து சரோஜி நாராயண் சாமின்னு ஒரு அம்மா, அந்த குரல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ரீசெண்டா தான் அவர் இறந்தாருன்னு நினைக்கிறேன். அந்த செய்தியை கேட்டுட்டு தான் மக்கள் வந்து படுத்து போவாங்க. அது ரேடியோ. அந்த ரேடியோ செய்யற வேலைய இன்னைக்கு நம்ம செல்போன் செஞ்சிருது. அதுக்கப்புறம் டிவி. டிவினா ஒரு பஞ்சாயத்துக்கே ஒண்ணுதான் இருந்துச்சு, பஞ்சாயத்து டிவி. அடுத்து வசதியான ஒரு வீட்டுல ஏதாவது ஒண்ணு ரெண்டு டிவி இருந்துச்சு. அந்த டிவியில என்னென்ன பாக்குறோமோ அது எல்லாத்தையும் கையில இப்ப மொபைல் போன்ல பாத்துக்கலாம். அது மட்டும் இல்ல, விவசாயம் பாக்குறவங்க, விவசாயம் பாக்குறவங்களுக்கு விவசாயத்துல நவீன கருவிகள் எவ்வளவோ வந்துருச்சு. முன்னாடி 7 மாடு பூட்டி உழவு செஞ்ச காலம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் டிராக்டரு, பவர் டில்லரு, மினி டிராக்டரு, ஒண்ணுக்கும் எந்திரங்கள் வந்துருச்சு, நடுறதுக்கு விதைக்கிறதுக்கு. இப்படி எல்லாம் இருந்தாலும் மோட்டார் ஆன் பண்றதுக்கும் ஆஃப் பண்றதுக்கும் போன காலத்துல பவர் கட் இருக்கும், 3 phase வர்றது கம்மியா இருக்கும். எப்படி இருந்தாலும் ஈவினிங் 6 to 10 வந்து பீக் அவர்ஸ் சொல்லிட்டு 3 phase வராது. கண்டிப்பா விவசாயத்துக்கு தரமாட்டாங்க மின்சாரம். 10 மணிக்கு கரண்ட் வரும், நான் 10 மணிக்கு போய் மோட்டரை போட்டு விட்டு வந்து வீட்டுல படுத்துருவேன். 3 மணிக்கு 4 மணிக்கு எழுந்திரிச்சு போனா மோட்டர் ஆஃப் ஆகிருக்கும். ஏன்னா 12 மணிக்கு 1 மணிக்கு கரண்ட் ஆஃப் ஆகி திரும்ப வந்திருக்கும், நமக்கு தெரியாது தண்ணி பாஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் பிரிவென்டர் வந்துச்சு, 3 phase வந்தா ஆட்டோமேட்டிக்கா மோட்டர் மட்டும் ஓடும், அதை ஆன் பண்ணி வச்சுட்டா ஓடும். ஆனா ஆஃப் பண்ணணும்னா ஆஃப் பண்ண முடியாது. இன்னைக்கு கொஞ்சம் இப்ப நம்ம படிச்ச பையங்க தான், கிராஜுவேட் தான் இல்ல, சாதாரண விவசாயம் பண்றவங்க கூட போன்லயே ஆன் ஆஃப் வச்சுக்கிறாங்க, மோட்டார் ஆன் பண்றதும் சரி ஆஃப் பண்றதும் சரி. அடுத்து இன்னைக்கு வந்து நிறைய வந்து கிராமத்துல இருக்க பிள்ளைங்க பையங்களோட பிள்ளைங்க நிறைய படிச்சிருச்சு, கல்லூரி படிப்பு, ஏதோ ஒரு உயர்கல்வி, ஒரு பட்டப்படிப்பு. இது சாதாரணமா பால் காய வைக்கிறதுல இருந்து டீ காஃபி போறது, சாதம் வைக்கிறது, ரசம் வைக்கிறது, எதுலேயுமே பொதுவா ஆர்வமும் குறைஞ்சிருக்குது. யாரையும் குறையா சொல்லல, அதை தெரிஞ்சுக்கணும். அதை தாண்டி உலக அறிவு நிறைய வந்து பெண்கள் பெற்றிருக்கிறார்கள் என்பதை மாற்ற கருத்து இல்லை. இந்த பிள்ளைங்க சமைக்கிறதுனா சாதம் வைக்கிறதுனா கூட இன்னைக்கு செல்ல ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு யூடியூப்லதான் சாதம் அடிக்கிறது எப்படி, சாம்பார் வைக்கிறது எப்படி, 65 எப்படி பண்றது, ஹைதராபாத் பிரியாணி எப்படி பண்றது, இது சமையல். சரி சமைக்கல, சாப்பாடு வேணும் அப்படின்னா கடையில போய் சாப்பிடணும், அதுக்கு சோம்பேறித்தனம் இல்ல, போறதுக்கு முடியல, துணை இல்லை, வேண்டாம் விட்டுருங்க. உடனே ஒரு மொபைல்ல ஒரு ஆர்டர், ஆன்லைன்லேயே ஆர்டர், ஸ்விக்கி சொமாட்டோ மாதிரி, அதுக்கு மொபைல் போன் தேவைப்படுது. அதுக்கப்புறம் அதுக்கு பணம் கொடுக்கறது, அதுவும் கூகுள் பே. இப்படி ஒண்ணுன்னா ஆரம்பிச்சா சமைக்கிறது, சமைக்கல சாப்பாடு வேணும்னா அதுக்கு வந்து ஆன்லைன்ல ஆர்டர் போடுறது. அடுத்து மருத்துவம் அப்படின்னு பார்த்தா அப்பாயின்மெண்ட் வாங்குறதுல இருந்து இன்னைக்கு நிறைய வீடியோ காலையே கிடைச்சிருக்கேன். எங்கே என்ன என்ன உலகளாவிய அளவில் நவீன வைத்தியருக்கோ எதை வேணாலும் செஞ்சுக்கிறதுக்கு இன்னைக்கு வீடியோ கான்பரன்ஸ். அடுத்து தொழில் பண்றவங்களுக்கு எவ்வளவோ நேரம் மிச்சம், ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல உலகத்துல எங்கே இருந்தாலும் ஜூம் கால்ல உட்கார வச்சு பேசக்கூடிய வசதிகள். அது மாதிரி நம்ம தலைமுறை, இந்த தலைமுறை வந்து வளர்ச்சிகளை மாற்றங்களை வேகமாக பார்க்கிற ஒரு தலைமுறைகளை மாற்றுக்கிறதே கிடையாது. அவ்வளவு சீக்கிரமா அந்த மாற்றங்களை நம்ம பார்த்துருக்கிறோம். செல்போன் அப்படிங்கறத எடுத்துக்கிட்டா அதுக்கடுத்து வந்து பேங்க் டிரான்சாக்சன் ஆரம்பிச்சு, யாருமே இப்ப செக் எழுதுறதே இல்லை, எல்லாம் ஆன்லைன்லேயே டிரான்ஸ்ஃபர் கொடுத்துறாங்க. அதுக்கு செல்போன் தேவைப்படுது. குறிப்பா ஒரு ஒரு ஆம்பளை, அதாவது ஒரு கணவன் மனைவி இல்லாமல் இருக்கலாம் கூட, ஒரு மனைவி கணவன் இல்லாமல், அதாவது தற்காலிகமா இருந்தரலாம்,
ஆனா ஒரு வீட்டுக்கார ஒரு கணவன் வந்து மனைவி வெளியூர் போயிருந்தாலும் செல்போனை பக்கத்துல வச்சுட்டு தான் படுத்துக்கிற மாதிரி இருக்கு. ஒரு மனைவி புருஷன் எல்லாத்தையும் செல்போன் வச்சுட்டு தான் படுத்துக்கிற மாதிரி இருக்கு. செல்போன் எல்லாத்தையும் கிருக்கே புடிச்சுக்கணும்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு முக்கியமான பொருளை விற்கிற ஒரு பணியை நீங்க ஏற்றிருக்கிறீங்க. இது தமிழ்நாட்டின் உங்களோட பொருளாதாரத்தை உயர்த்துவது ஒரு பக்கம், நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்துவது ஒரு பக்கம், உலக பொருளாதாரத்தை உயர்த்துவது ஒரு பக்கம். எப்படி இருந்தாலும் இந்த வளர்ச்சிக்கு, தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு நீங்க வந்து கண்டிப்பா ஒரு முக்கியமான நபரா இருக்கீங்க அப்படின்னு கண்டிப்பா அந்த நேரத்தை சொல்லிக்கணும். அதுக்கடுத்து இந்த தொழில செல்போன் நிக்கிறதுங்கிறதும், இப்ப வந்து தீபாவளின்னா ஆளுங்க வந்து படிச்சுட்டு சும்மா இருக்கிறவங்களோ இல்ல விவசாயத்தை மட்டும் பாத்துக்கிட்டு கொஞ்சம் வெளியில போக வர இருக்கிறவங்க கிராமத்துல என்ன செய்வாங்கன்னு கேட்டா ஒரு வெடிக்கடை போடுவாங்க. ஒரு 10 நாளைக்கு மட்டும், ஒரு வாரத்துக்கு மட்டும். பொங்கல் வருதுன்னு சொன்னா கரும்பு வாங்கி விற்பாங்க, மஞ்சள் கொத்து விற்பாங்க, தேங்காய் விற்பாங்க, வாழைப்பழம் விற்பாங்க. சீசன் வியாபாரம், மழை பெய்யுதுன்னா குடை வாங்கி போடுவாங்க, ரெயின் கோட் வாங்கி போடுவாங்க. உங்களுக்கு சீசனே கிடையாது, எப்பவுமே ஆஃபீஸ்லயே கிடையாது. அது மாதிரி வாங்குறவங்களும் மாடல் வேணா மாற்றி மாற்றி வாங்குவாங்க. சின்ன பிள்ளையா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் எதுவும் ஒரு போன் வாங்கிட்டா ஆகணும். ஒரு போன் இல்ல, நிறைய பேர் ரெண்டு போன் வச்சுக்கிற மாதிரி இருக்குது. ஒரு போன்ல ரெண்டு சிம் போடுறது மாதிரிலாம் இருக்குது. அது மாதிரி நீங்க வந்து ஒரு மகத்தான பணியை செய்கிறீங்கன்னா அது கண்டிப்பா சொல்லணும். இந்த வார்த்தையை சொல்றதுக்கு இதுக்கு முன்னாடி பேசுறவங்க யாரு சொன்னாலாம் சொல்லலையாங்கிறது எனக்கு தெரியாது. ஏன்னா நான் லேட்டா வந்தேன், அது லேட்டா வரல, முதல்ல வந்தேன், அதுக்கப்புறம் இப்போ வந்திருக்கேன். அது படிச்சு அவசியம் விளையாட்டு நான் சொல்லி ஆகணும். அது மாதிரி இந்த சங்கம் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் இந்த ஒற்றுமை அவசியம், போட்டி அவசியம், பொறாமை இருக்கக்கூடாது. தரமான பொருட்களை வாங்கி அளவான லாபத்திற்கு விற்பதுதான் நல்ல வியாபாரம். அதை செய்யுங்கள். அதை தாண்டி உங்களுக்கு என்ன சிரமம் வந்தாலும் இந்த சங்கம் பார்த்துக்கும். இந்த சங்கத்தால முடியாட்டி வக்கீல் பார்த்துக்குவார், அவரால் முடியாட்டி அமைச்சர்கள் மந்திரிகள் எத்தனையோ பேர் இருப்பாங்க, எல்லாரும் உங்களுக்கு துணை நிற்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஒற்றுமை ஓங்கட்டும், வளரட்டும், உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக அமையட்டும் என்று சொல்லி வாழ்த்தி அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.